ராஜாவுக்கு ராஜா நாண்டா எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல அடுத்தவன கெடுத்ததில்ல வயத்தில்லதான் அடிச்சதில்ல உழப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேட்கணும். ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பயிரங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு, ஏழை போடுறது நாலு கணக்கு, பணக்கார போடுறது பணக்கணக்கு, அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு, இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பார்க்கறதுக்கு சரியா இருக்கும். எங்கிட்ட கணக்கு பேசுறாங்க எடு வண்டி. வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, என்பு சகோதரிகளே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப நாளாக வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் கேட்டிங்கன்னா, விலைவாசி அதிகம், இப்போ வந்து ரொம்ப ரேட் அதிகமாகி போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டாலும் ஒரு நல்ல அருமையான ஒரு விலை குறைவான பட்ஜெட்டில் இடங்கள் போடணும்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு இடத்த உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை பாருங்கள், தாரோட ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு 3 ஏக்கர் ஒரு விவசாய மரம் நடுவதற்கான ஒரு விவசாய நிலம். இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் தெல்லாருக்கு அருகாமையில் பூங்காவனம் அப்படின்ற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம். இதை பாருங்கள், முன்னாடியே நெல் உளர்த்தும் கலனோடு நமக்கு இடம் கிடச்சிருக்கு. இதை வந்து பாருங்கள், ஏன்னா ஃபுல்லாகவே மொத்தமே இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ஒரு செம்மண் பூமியாலான ஒரு விவசாய நிலம். யாராவது ரொம்ப நாளாக மரம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ஒரு சில இடத்துல வந்து பாறைகள் இருக்குது, பாறையை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. பாறை நம்ம க்ளீன் பண்ணுற அவசியமே இல்லை. இப்போலாம் வந்து பாறை எங்கே இருக்குதுன்னு சொன்னாலே வாங்கிட்டு போகிறது ஆள் ரெடியாக இருக்காங்க. அவங்களே வந்து பாறையை அழகாக நோண்டி எடுத்துகிட்டு நம்ம இடத்த வந்து மட்டம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு உரிய பணத்தையும் நமக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பாறை இருக்குது, எப்படி நான் பண்ணுறது கொள்றதுன்னு யோசிக்காதீங்க. ஏக்கர் 1 ஏக்கரின் விலை வெறும் 9 லட்சம் ரூபாய், 3 ஏக்கரின் விலையும் சேர்த்து வெறும் 27 லட்சம் ரூபாய். இந்த இடத்த நம்ம சொந்தமாக கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு அருமையான விலை குறைவான இடத்த ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து. இடம் வந்து டி ஷேப்பில் இருக்க நண்பர்களே, தாரோடு ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு டி ஷேப்பில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். யாருடைய கழனியை நம்ம தாண்டி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து 69 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்துலேருந்து 123 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு விவசாய நிலம். காஞ்சிபுரம் 69, தாம்பரம் 123. நல்ல ஒரு செம்மரம், சந்தன மரம், எல்லா வகையான மாம் பழ வாழை எல்லா வகையான மரங்கள் வச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் எந்த விதமான கிணறோ இலவசமான மின்சார வசதியோ போர் வசதியெல்லாம் கிடையாது. காலி விவசாய நிலம், சரிங்களா? நல்ல ஒரு சுத்தமான செம்மண் பூமியிலான ஒரு காலி விவசாய நிலம். ஏக்கர் வெறும் 9 லட்சம் ரூபாய். விலை குறித்து பேச வாய்ப்பு இல்லை, விலை குறைக்க முடியாது. ஏன்னா பத்திரங்கள் அனைத்தும் தெளிவான நிலையில் உள்ளது, எந்த ஒரு வில்லங்களும் கிடையாது. நல்ல ஒரு அசல் அயன் பட்டா நிலம் இது, நல்ல ஒரு சுத்தமான நிலம் இது. அதனால் வந்து நம்ம விலையான குறைச்சி கிடச்சி பேச முடியுமான்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒரு சில பாறைகள் மட்டும் இருக்குது, பாறையை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. அந்த பாறையை விற்று எப்படி துட்டாக்கலான்ற ஐடியாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த பாறையை விற்று நீங்கள் துட்டாக்கலாம். நமக்கு 5 பைசா செலவு கிடையாது. இடத்த வாங்குகிறோம், கிரயம் பண்ணுறோம், அழகாக மரங்கள் கிரகங்களை வச்சுட்டு சூப்பராக பண்ணலாம். நம்ம இடத்துக்கு முன்னாடியே ஒரு நெல் உலகத்தின் கலனம் இருக்குது, அது நமக்கு வராது. அது பொதுவான ஒரு நெல் உலகத்து கலனம். நம்ம இடம் வந்து தாரோட ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பூமி. இதில் வந்து ஒரு -0.5 எடுத்துக்கின்னு வச்சிங்களேன், பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குது நண்பர்களே. அது தரிசனமே பயன்படுத்தலை. அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் காட்டியிருப்பேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை பாருங்கள், அந்த தூரத்தில் அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அது சுடுகாடு தான் அது. அதனால் வந்து நம்ம நிலத்த பக்கத்தில் சுடுகாடு கண்டிப்பாக இருக்குது, அதை நம்ம கையில் மறைக்க விரும்பலை. பட் நம்ம நிலம் வந்து சுடுகாட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. சுடுகாடு நம்ம நிலத்தை தாண்டி போனால் சுடுகாடு வரும். ப்யூர்லி அழகான சுத்தமான ஒரு செம்மண் நிலம். ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் நான் பார்த்தேன், ரொம்ப நாளாச்சு. ஏன்னா இடங்கள் நாங்களும் தேர்ந்தேர ஒரு கடந்த 20 நாளாக இடத்த தேடிந்தான் இருக்கோம். விலை குறைவான இடங்கள் கிடைக்கல. எங்கே போனாலும் ஒரு 15,000 ரூபாய், 20,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கெலாம் போயிடுச்சு இடங்கள்லாம் வந்து ஒரு சென்டின் விலை. சரி, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம், யாராவது ஒருத்தருக்கு பயனடிமேன்னு சொல்லிட்டு போடுற முதல் வீடியோவில் விலை கம்மியாகக்கூடியன்னு சொல்லிட்டு அழகாக சென்ட் 9,000 ரூபாய், ஏக்கர்னு வெறும் 9 லட்சம் ரூபாய். அழகாக 3 ஏக்கர் அழகாக ஜம்முன்னு சூப்பராக இருக்குது. நல்லா வாங்கிட்டு இந்த இடத்த ஜெய செய்து மரங்கள் கிரகங்கள்லாம் வச்சு விட்டுருங்க. இது வந்து உங்களுடைய வாழ்நாளில் ஒரு அருமையான ஒரு விவசாய பூமியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏன்னா செம்மண் பூமி கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதிலே இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வளம் மிக்க ஒரு ஏரியா. இங்கெல்லாம் வந்து 70-80 அடியில் வந்து தண்ணி வந்துடும் நமக்கு. அதனால் தண்ணியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. இடத்த வாங்குகிறோம், ஒரு சர்வீஸ் ஒன்று அப்ளை பண்ணிட்டு ஒரு போர் ஒன்று போட்டு அழகாக இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டு சூப்பராக மரங்கள்லாம் வச்சு விட்டுடலாம். ரொம்ப அற்புதமாக வளரும். சின்ன தான் நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணுங்கள், 1 ஏக்கரில் வந்து இன்றைக்கி 400-500 மரங்கள் வந்து 10க்கு 10 இடையில் வைக்கலாம் அப்படின்னா 1200 மரங்கள் தான் இந்த இடத்துல வைக்கலாம்.
ஒரு தேக்கு மரமே வைக்கிறனோட அந்த இடத்துடைய ஒரு 5 வருஷத்தில் தேக்கு மரம்லாம் வந்து வளர்ந்துடும் நல்லா. இதே சந்தன மரமும் செம்மரம் வைக்கணும்னா 15-20 வருஷம் ஆகும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் ரேட்னா ரெட்டு போகுது, 15 வருஷம் கழிச்சுனா ரெட்டு போகுன்றது இல்லை. நான் அணிலே சொல்கிறதா உங்களுக்கு கால்குலேஷன், நீங்கள் கால்குலேட் பண்ணி அப்படின்னா நீங்கள் வைக்கிற பணம் வந்து பல மடங்கு அதிகமாகிட்டுருக்கோம். யாராவது பெண் பிள்ளையை பிரச்சனை நம்ம வச்சுன்னு இருக்கிறோம், பின்னாடி என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பயப்படுற நண்பர்கள் தயவுசெய்து 27 லட்சம் ரூபா போனால் போகணும்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த இடத்த உங்கள் பேரில் கிரையம் பண்ணி அழகாக ஜம்முன்னு அற்புதமாக நீங்கள் மரம் வச்சு விட்டுருங்க. இடத்துடைய பவுண்டரி நான் உங்களுக்கு காட்டுறது தான் பாருங்கள். அழகாக டி ஷேப்பில் வருது நண்பர்கள், இடம் வந்து இது அழகாக நல்லா நீட்டாக இருக்குது. தாரோட ஓரத்தில் நிலம் வந்து டி ஷேப்பில் வருது, நல்லா அற்புதமாக இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. இடத்த வந்து பாருங்கள், இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இடத்துல டாக்குமெண்டேஷன் அழைத்து நான் ஒரு காப்பி தரேன். இடம் உங்களுக்கு பிடிக்கிறது நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டாக்குமெண்ட் தெரிய வருகின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் நம்பி இந்த இடத்த கிரையம் பண்ணிக்கலாம். நான் பார்த்துட்டேன், இடத்துல டாக்குமெண்டேஷன் அழைத்து எந்த ஒரு வில்லங்கம் இல்லாமல் தெளிவாக இருக்குது. நீங்களும் பாருங்கள், இடத்த முதல்ல வந்து பாருங்கள், இடம் பிடிக்கு அப்படின்னு அப்படி உங்களுக்கு இடம் ஓகே அப்படின்ற பட்சத்தில் டாக்குமெண்ட்டுடைய காப்பியும் நான் தரேன், நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துங்க. இந்த இடத்த பற்றி வேறு எதுவும் மைனஸ்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஒரே ஒரு மைனஸ் பக்கத்தில் சுடுகாடு இருக்குது, அது நான் உங்களுக்கு என்ன பற்றி நம்ம சேனலில் பார்க்குற எல்லா நண்பர்களும் உங்களுக்கு தெரியும். நான் வெளிப்படையாக இருக்க தெரிகிற மாதிரி சொல்லிவிடுவேன், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லை நல்லா இல்லை. ஏன்னா உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வர வச்சு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஏன் டைமை நான் வேஸ்ட் பண்ணிக்க விரும்பலை. அதனால் இப்படி வருது அப்படி வருது. காஞ்சிபுரத்துலேருந்து 69 கிலோமீட்டர், தாம்பரத்துலேருந்து 123 கிலோமீட்டர் நம்ம இடத்த பக்கத்தில் சுடுகாடு இருக்குது. பட் தாரோட வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய செம்மண்ணிலும் ஒரு சில இடத்துல பாறைகளும் இருக்குது. அந்த பாறையை விற்கிறதுக்கான ஆப்ஷன்னா நான் சொல்லிடுறேன், அது பாருங்கள் இங்கே ஆரம்பித்து அப்படின்ட்டு அப்படி போயிட்டு இப்படி தட்டி டி ஷேப்பில் வரக்கூடிய ஒரு முனை இப்படி வந்து இப்படி போயிட்டு நீட்டாக அப்படியே அழகாக ஜம்முன் இப்படி வந்துட்டு பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த பாறையை விற்று நீங்கள் துட்டாக்கிடலாம். அதனால் பாறையை நம்ம எடுத்து எங்கேருந்து க்ளீன் பண்ணுறது, அதுக்கான காசு அதிகமாகாமன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. எப்படா வந்து பாறை இருக்குன்னு சொன்னாலே அவங்களே வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பாறையை எடுத்து நோண்டிட்டு அவங்க எடுத்துகிட்டு நமக்கு தேவையான காசை நம்ம கொடுத்துட்டு போயிடுவாங்க, அது ஒரு பக்கம் நம்ம வருமானமாகி போச்சு. இடத்தையும் அவங்களே க்ளீன் பண்ணி மட்டம் பண்ணி கொடுத்துருவாங்க நோண்ட இடத்துலலாம். அதனால் பயப்பட தேவையில்லை, தாராளமாக நீங்கள் இந்த இடத்த நம்பி கிரையம் பண்ணலாம். நன்றி, வணக்கம். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.